பாஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிறது வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்தோட விலாக் தான். இந்த விலாக் உங்களுக்காக தான். நாங்கள் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் போயிருந்தப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணணும். நீங்களும் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த விலாக் பண்ணியிருக்கோம். வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக ஒரு க்ரீனரியாக இருந்துச்சு. சுற்றி லேக், நிறைய ட்ரீஸ், நிறைய பேர்ட்ஸ் இருந்தது. ஸோ பெரியவங்களுக்கு வந்து 25 ருபீஸ் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து டிக்கெட் எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல. இன்னும் நீங்கள் வந்து பேர்ட்ஸை ட்ரீஸ் எல்லாம் நல்லா பார்க்கணும் அப்படின்னா பைனாகுலர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதோடய சார்ஜ் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். அதோட ரெண்ட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றி அடிச்சுட்டு திரும்ப வரும்போது நீங்கள் ரிட்டர்ன் பண்ணால் போதும். அடுத்தது பேர்ட்ஸ் பார்த்தோம், நிறைய பேர்ட்ஸ் பார்த்தோம். அந்த பேர்ட்ஸ் இங்கே இந்த ஏரியாவில் என்ன பேர்டு இருக்கும், இந்த பர்டிகுலர் பிளேஸில் என்ன பேர்டு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு டிஸ்பிளேலாம் வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ண முடிஞ்சிச்சு. அடுத்தது அங்கிருந்த காற்று, சுத்தமான காற்று, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப ப்ளசண்ட்டான காற்றாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு சண்டே ஈவினிங் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் குழந்தைங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. நாங்களும் குழந்தைங்களாக மாறி அந்த ஈவினிங் வந்து ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இப்படி ஒரு பிளேஸ் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணணும். நாங்களும் போயிட்டு வந்தோம். இன்னொரு நாள் இந்த கோவிட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக எகெயின் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகணும். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது நிறைய ஃபுட்பாத் இருந்துச்சு. அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம், ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தோம். ஸோ குழந்தைங்க ஃப்ரீயாக ரிலாக்ஸாக அதில் ஓடி விளையாண்டாங்க. நாங்களும் குழந்தையாகவே மாறிட்டோன்னு பாருங்களேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் தென் அங்கே குட்டி குட்டியாக ஸ்டோன் பெஞ்சஸ் போட்டிருந்தாங்க, சேர்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு போய் உட்காந்து கதை அடிச்சுட்டு அந்த இடத்த நீங்கள் வந்து அப்படியே வியூ பண்ணிவிட்டு, அது நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நாங்கள் போயிட்டு வந்ததே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளான் தான். ஸோ நீங்களும் போயிட்டு வாங்க. நிறைய வாட்டர்ஸ், க்ரீன், குட் ஏர், நல்ல ஒரு வெளிச்சம், எல்லாமே நல்லா இருந்தது. ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு ரீசனபிளான ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வரலாம். அண்ட் தென் வந்து நாங்கள் நிறையா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு அந்த வியூஸை ரசிச்சுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நிஜமாங்க குழந்தைங்களாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. எங்களுக்கும் நாங்களும் குழந்தைங்களாக மாறி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வியூ பாயிண்ட். இங்கே நின்று பைனாகுலரில் நம்ம ஒவ்வொரு பேர்ட்ஸை வியூ பண்ணலாம். அதுக்கு பண்ணுறது எப்படி மூவ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி இருக்குது பேர்ட்ஸ், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், போயிட்டு வாங்க. இந்த கோவிட் எல்லாம் முடியட்டும், ஓகேவா? எல்லோரும் ஜாலியாக போயிட்டு வாங்க. கண்டிப்பாக போயிட்டு வந்துட்டு நம்மளோட பாஸ் கிச்சன் யூடியூப் சேனலோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் நம்மளோட சேனலில் குக்கிங் மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி வ்ளாக்ஸும் பார்க்க போகிறோம். எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. தேங்க்யூ. கீப் வாட்சிங்.